5000 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால சீனாவில் தான் டீ கண்டுபிடிக்கப்பட்டது. சீன சக்கரவர்த்தி சென்னுங் என்பவர் தான் டீ என்ற தேநீரை கண்டுபிடித்தார். இவர் ஒரு ஆக்கப்பூர்வமான விஞ்ஞானியும் கூட. சென் ஒரு கோடை நாளில் தன் அமைச்சருடன் மாநிலங்களை பார்வையிட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இடையில் ஓய்வு எடுக்கலாமே என ஒரு மரத்தடியில் முகாமிட்டார். சென் எப்போதும் குடிப்பதற்கு கொதிக்க வைக்கப்பட்ட நீரையே பயன்படுத்துவார். வழக்கம் போல அவருக்கு வெந்நீர் போட்டுக் கொண்டிருந்தனர் அவருடைய வேலையாட்கள். அப்போது அருகில் இருந்த தோட்டத்திலிருந்து உதிர்ந்த உலர்ந்த இலைகள் சில காற்றில் பறந்து வந்து கொதித்துக் கொண்டிருந்த நீரில் விழுந்து விட்டது. விழுந்த சில வினாடிகளில் இலைகள் நீரில் கலந்து கரைந்து நீரை காஃபி நிறமாக மாறியது. சென்டன் விஞ்ஞானி ஆயிற்ற இதையெல்லாம் கவனித்து அந்த நீரை ஏன் பருகி பார்க்க கூடாது என்று ஆர்வம் காட்டினார். அந்த புதிய பானத்தை கொஞ்சம் ருசித்து பார்த்தார். சுவை வித்தியாசமாக இருந்ததோடு அதன் பின் அவருக்குள் புத்துணர்ச்சி ஏற்பட்டதையும் அவரால் அறிய முடிந்தது. அந்த இலை எந்த செடி அல்லது எந்த மரத்திலிருந்து உதிர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த இலையை பயன்படுத்தி அந்த பானத்தை தயாரித்து பருக தொடங்கினார். இதுவே தேயிலையின் வரலாறாகும். பின்னர் கிபி 1644 பிரிட்டனின் கிழக்கிந்திய கம்பெனி சீன வியாபாரிகளிடமிருந்து டீயை வாங்கி இங்கிலாந்துக்கு இறக்குமதி செய்தனர். கிபி 1800களிலிருந்து மாலை நேர சிற்றுண்டிகளுடன் சேர்த்து டீ குடிக்கும் பழக்கமும் மனிதர்களுக்கு ஏற்பட்டது.